நம்ம நாட்டுல ஹாய் தமிழசன் இயர் ஃப்ரம் சிடிசி அறிவுக்கு வேலை கொடு இருக்கு இந்த பூட்கேம்ப் சாம்பியன்ஷிப் எழுத்தாளர்கள் சுருள்வால் பயிற்சி நடக்க போகுது மூளைக்கு எப்படி பயிற்சி கொடுப்பது மனோவிருந்து பயிற்சி முறை இந்தியாவில் கிடையாது உடம்பை இரும்பாக்கு பாரதியார் சொன்னாரு அப்பதான் உங்க வாழ்க்கை நன்றாக சிறப்பாக இருக்கும் உடம்பை உறுதி செய்ய சொன்னாரு அவரு இறக்கும் போது எப்படி உடம்பை உறுதி செய்வது சொல்லித்தரப்படலை ஆனா சைனாக்காரன் ஜப்பான் ஸ்ட்ராங்கா இருக்கான் பாடம் முறைகள் நிறைய அமைச்சிட்டான் இங்கதான் அது இல்லை ஆனா நம்மகிட்ட இருந்து போனதுதான் எல்லாமே நம்மகிட்ட இருந்து போனதுதான் நம்ம விட்டுட்டோம் அவன் பிடிச்சிட்டான் 150 வருஷமா நாம வந்து உடற்பயிற்சியே பண்ணல அதனாலதான் இன்னைக்கு நம்ம நாட்டில் இவ்வளவு நோய்கள் அதிகம் பிறக்கின்ற குழந்தைகளை நோயாளிகளாக பிறக்கிறார்கள் இது உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது நம்மளை பத்தி இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு ரகசியம் சொல்லிட்டு நான் பாடத்தை அப்படியே பாடவும் போறேன் விஷயமும் சொல்றேன் நீங்க 100 வயது வரை ஆரோக்கியமாக ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது அப்படின்னா இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை தான் நீங்க மூச்சு இழுத்து விடணும் இந்த கணக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்களா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பத்திரி பிரச்சனை இல்லை எப்படி ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை தான் நீங்க மூச்சு இழுத்து விடணும் இதான் மிடில் பயிற்சி மூலம் 10, 8, 6, 4, 3, 2, 1 போகலாம் முறையான பயிற்சியின் மூலம் 15 மேல 20, 25, 30 போச்சுன்னா உங்க உடம்பு நோய் வர தயாராச்சுன்னு அர்த்தம் 35, 40, 45, 50 போச்சுன்னா உங்க உடம்புக்குள்ள சம்திங் ஏதோ நோய் இருக்குன்னு அர்த்தம் ஒரு செகண்டுக்கு ஒரு மூச்சு விட்டுறீங்கன்னா சிக்கல் தான் அதை நான் சொல்ல விரும்பல உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அதனால முறையான உடற்பயிற்சி மூலம் உடம்ப மூளைய மனச காப்பாத்துங்க அந்த அதுக்கு பாடம் முறைகள் நிறைய வந்துருச்சு அதுல ஒரு பாடத்தை இப்ப எங்க மாணவர்கள் சேர்த்து காட்டுவாரு ஃபர்ஸ்ட் கணபதி வா இவருக்கு 50 வயசு கிட்டத்தட்ட இவரு ஒரு பெரிய பிசினஸ் மேன் கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறாரு ஆனா உடற்பயிற்சி முக்கியம் அது நான் கொடுக்கிற பயிற்சி முக்கியம் தெரிந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாரு ஒரு 20 வருஷமா எதுக்க வந்தவரு நான் புரிய வச்சேன் அப்ப அவன் கை கால்களை முறையாக அசைச்சாதான் அவனுக்கு ஆரோக்கியம் கன்ஃபார்ம் இல்லனா இல்ல அப்படிங்கறத புரிய வச்சேன் இப்போ மனிதனோட கை கால்களை அவரது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டவருடைய பாடங்கள் ஜப்பான்காரன் கராத்தேன்னு நிறைய பண்றான் சைனாக்காரன் குன்ஃபு நிறைய பண்றான் அதில் ஒரு பாடத்தை இப்ப அவர் செய்து காட்டுவாரு 15வது கற்பனை சண்டை சிவன் நம்ம எல்லாரும் பலமான ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம் அருமையான தகவல்கள் ஷேர் பண்ணிருக்காரு ஒரு நிமிஷம் 15 தடவை தான் மூச்சு விடுறாங்க அது இப்ப பிராக்டிக்கலா சில விஷயமா காமிக்காச்சு எங்கெல்லாம் முடியுதோ நம்ம கைத்தட்டி அவன் நல்லா உற்சாகப்படுத்தி நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சு இந்த ஸ்டாண்ட்ஸ் பாருங்க கார் ஸ்டாண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த குதிரை மேல யானை மேல உட்கார்ந்து போற மாதிரி ஸ்டாண்ட்ஸ் இந்த ஸ்டாண்ட்ஸ் முறையாக போட போட உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சக்கர வியாதி வரவே வராது பாருங்க இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கும் பிளாக் அட்டாக் அது பிளாக் அதுக்காக ரொம்ப கடிக்கிறான் பிளாக் அட்டாக் பிளாக் இது பிளாக் அண்ட் க்ரோஸ் பிளாக் அண்ட் க்ரோஸ் பிரேக் கை ஒடிச்சு அட்டாக் டபுள் பிளாக் அதாவது ஒரே அசைவுல உடம்புக்கு மூளைக்கு மனசுக்கு பயிற்சி வித் செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கும் அதுல ஒரே கல்ல 4-5 வாங்க டபுள் பிளாக் கேட்ச் ஹூக் ஒரே கே ட்ரைன் பிளாக் டபுள் எல்போ பாடங்களை கொஞ்சம் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க ஒரு பிளான் பண்ணாம செய்வது
ரொம்ப எளிமையாக செய்வது ஒன்று இருக்கு. எவனை தோசோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண முதல் கற்பனை சென்று பாருங்கதுல முதல் கற்பனை செய்வது ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு குழா போராட்டாக இருக்கும். இதுல நிறைய நாலேஜ் இருக்கு. பார்க்கிற உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது வைக்கிறேன். இப்ப பையன் செய்வான் எத்தனை பஞ்சு எத்தனை ப்ளாக் எனக்கு நீங்க கரெக்டா சொல்லணும். அப்படி யாராவது கரெக்டா சொல்லணும். கிஃப்ட் கொடுக்கலாம். நம்ம கையில நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. கரெக்டா சொன்னீங்கன்னா உங்க நான் கிஃப்ட் கொடுக்கணும். ஒரு பிளாக் ஒரு அட்டாக், ஒரு பிளாக் ஒரு அட்டாக். அதான் சிம்பிள். இத பாத்தீங்கன்னா எளிமையான ஒரு உடற்பயிற்சி. செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு. யாராவது அடிக்க வந்தா இப்படி தடுத்து இப்படி அடி, அது செல்ஃப் டிஃபென்ஸ். அதை விட ஹெல்த், மூளைக்கு வேலை. இந்த அறிவுக்கு வேலைன்னு சொன்னாங்கல்ல, அறிவுக்கு இப்படிதான் வேலை கொடுக்கணும், வேற வழியே கிடையாது. மூளைக்கு உடம்புக்கும் மூளைக்கு நீங்க தினம் வேலை கொடுத்தே ஆகணும். அப்பதான் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். 60-70 வயசு வரை நீங்க ஆஸ்பத்திரி பக்கம் போக கூடாதுன்னா இந்த மாதிரியான பாடத்தை நீங்க பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. சீனாக்காரன் தப்பா இதைத்தான் மானுமானு பிராக்டிஸ் பண்றான். நமக்கு புரியல, தெரியல, விட்டுட்டோம். இத நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு தான் நான் அங்கே கிடக்குறேன். ஏன்னா எனக்கு துபாய்க்கு சிங்கப்பூர்ல என்ன கூப்பிட்டான். ஏன் சார் நாளைக்கு வச்சு இங்க இருக்கிறீங்க, காசு கொடுக்காத தரோம். நீங்க அங்க வாங்க சார், நாங்க உங்களுக்கு வெள்ளி கட்டியா தர்றோம், தங்க கட்டியா தர்றோம். நாங்க தேவையில்லை. என் மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து இங்க நான் வர்றேன். இந்த மக்களோட மக்களை தெரிய வச்சு வந்தேன். ஆனா என் செட்டில் போயிடுச்சு. அந்த காலத்து என் செட்டில்லாம் நிறைய செட்டில் இருந்துச்சுன்னா நான் சொல்ல 87 என்ன கூப்பிட்டான். மாசம் 1 லட்சம் ரூபாய் தரேன். 87 மாசம் 1 லட்சம் ரூபாய் வாங்க தரேன். சிங்கப்பூர்ல வெள்ளிக்கட்டியா தரேன்னா தேவையில்லைன்ட்ட போகல, தேவையில்லை. ஆயிரம் மக்களுக்கு புரிய வைக்கிறாரு. எல்லா பேரும் அங்க போய் நம்ம நாட்டை வந்து சரிபட்டிருக்க யாரு, நம்ம மக்களுக்கு புரிய வைக்கிறது யாரு. 87 சொன்னேன், பார்த்துட்டே அப்படிதான் இருக்கிறேன். ஒரு ஆடிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம மக்களுக்கு ரொம்ப புரியுது, கஷ்டமா இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. தயவு செய்து சொல்றேன், வீரக்கலை பயிற்சி செய்யுங்க. அது உங்க வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. வீரக்கலை பயிற்சி செய்தால்தான் உங்க 3 தலைமுறை உறுதியா நல்லா இருக்கும், இல்லைன்னா கஷ்டம். ராஜா, இப்ப ராஜா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன பாடம் செய்வாரு பாருங்க. இது ஒரு மூச்சு பயிற்சி. நல்ல மூச்சு எடுத்து, இது கொஞ்சம் அட்வான்ஸ், இது நீங்க இப்ப ட்ரை பண்ணாதீங்க. இது பயிற்சி பண்ண ஒரு 2-3 வருஷம் பயிற்சி பண்ணாதான் இதெல்லாம் நீங்க செய்ய முடியும். ஆனா இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செஞ்சாதான் உடம்புல நோய் ஒட்டாது, ஹார்ட் அட்டாக்கு சக்கரை வியாதி எல்லாம் வராது. இல்லைன்னா அது வந்து பெரிய தொல்லை பண்ணுவோங்களை பாருங்க. இந்த பிளாக் அட்டாக் ரவுண்ட் பிளாக் அட்டாக் எல்லாம் அர்த்தம். அறிவுபூர்வம் செய்யணும். இது பாருங்க, இது மூளைக்கும் நல்ல வேலை. அட்டாக் பிளாக் பிரேக் பிளாக் அட்டாக் பிளாக் கை அடிக்கிற பிரேக் அடிச்சு பிளாக் அட்டாக் அந்த கூட அடிக்கிறான். பிரேக் பிளாக் அட்டாக் ஓபன் பிளாக் பிரேக் கை ஒடிச்சு புஷ் பண்ணி கிக் பண்ணி இதுல தியானமும் இருக்கு. நீங்க தியானம் மெடிடேஷன் சொல்லிட்டு சும்மா உட்காரக்கூடாது. உட்கார்ந்த உங்களுக்கு மூளை எங்கிட்ட போயிடும். இந்த மாதிரி அசைவுகள், முறையான அறிவுபூர்வமான அசைவுகள் செய்ய செய்யதான் மனது ஒருங்கிணைப்படும். இதுல தியானம் இருக்கு, செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கு, உடல் பயிற்சி இருக்கு, அறிவு பயிற்சி இருக்கு. ஒரே கல்ல 4-5 மாங்க லாபம். இப்போ
இது மாதிரி பாடங்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நாங்க அடுத்தவங்களுக்கு செய்ய போறது, நமது முன்னோர்கள் தமிழர்கள், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க உலக அளவுல சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு வீரக்கலையை ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா வளர்த்து விட்டாங்க. நாம் விட்டுட்டு அற்புதமான கலை சிறப்ப கலை தாஸ் சிலம்பட்டு பலமான கைத்தொடர்ந்து செல்வம் ஜீசுதாஸ் நம்முடைய பாரம்பரிய கலை சிலம்பத்தை நமக்காக பட்டம் பண்றதுக்காக சிலம்பக்கலை படவை சீஸ் அப்படியேறிவா உள்ளவா சிலம்பத்துல இல்லாத விஷயமே கிடையாது. அவ்வளவுதான் முடிச்சிருவோம் வராட்டாவா. பாருங்க படம் வச்சு நல்ல முறையான பயிற்சி ரெகுலர் பயிற்சி தான் ஒரே மாஸ்டர் நீங்க சிலம்பத்தை அழகா கத்துக்கலாம். இன்னொரு படை வச்சுதான் 100 பேர் வந்தால் கிட்டங்க இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சிலம்பத்தை தயார் மட்டும் ரொம்ப குறைக்கணும். தமிழ்நாட்டில் உள்ள 7 கோடி மக்கள்ல 2 கோடி மக்கள் கையில சிலம்பத்தை பிடிச்சா தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். அதான் உண்மை. ஓகே குமார் பாடங்கள் 2வது பாடம் பாருங்க. நம்ம தமிழர்கள் மூளைக்கு வேலை எப்படி கொடுத்துக்கிறாங்க பாருங்க. கம்புல பாருங்க வீசதான் இந்த அப்சர்வேஷன் சுத்து கீழ் வச்சு கை கட்சி ஏறான், மேல் வச்சு கை கட்சி உட்கார்ந்து காலு கடிச்சு டெம்பிள் தலைக்கு அடிச்சு விடுறாங்க. இங்கதான் ஒரு பெரிய பிளான் வச்சுக்கிறாங்க. அதாவது போர்க்கலையில குத்துக்காட்டு ஏறி கிராயனுக்கு தலைக்கு சொல்றாரு கணக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா விடுறாங்க சண்டை, அதாவது 100க்கு 100 சண்டை போடக்கூடாது. சண்டைக்காக அல்ல வீரக்கலை. நாம் 100 வயது வரை ஆரோக்கியமாக கௌரவமாக சுய சிந்தனையோடு சுய கௌரவத்தோடு வாழத்தான் வீரக்கலை. சப்போஸ் சண்டை வந்துச்சுன்னா அது அறிவுபூர்வமா இருக்கணும். அதுக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சண்டைன்னு வந்தா நீ எதிரிய எந்த அளவுக்கு ஏமாத்துறையோ, எதிரிய எந்த அளவு நீ பயமுறுத்துறையோ, எதிரி எந்த அளவுக்கு குழப்புறையோ அந்த அளவுக்கு உனக்கு வெட்டினுச்சுன்றாங்க. எதிரிய ஏமாத்து குழப்ப பாடத்திலே அதை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட எதிரியோட மூவ்மெண்ட், அவனோட பலம், அவனோட பேலன்ஸ் எல்லாத்தையும் உனக்கு சாதகமா நீ பயன்படுத்திக்கோ, அது தெரிஞ்சுக்கோ. அந்த அளவுக்கு பாடத்துல வச்சிருக்காங்க பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்ன தமிழர்கள்